நான் உங்கள் அனிதா. இந்த சேனல் அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இதில் ரெகுலராக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம ஃபேஸுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கெலாம் எவ்வளோ கேர் அதிகமாக எடுத்துக்கிறோமோ அதே போல் நம்மளுடைய ஹேருக்கும் அதிகமான கேர் தேவைப்படுது. இந்த ஹேர் கேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டீனாக நம்ம வந்துட்டு ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஹேர் ஷாம்பு, கண்டிஷனிங் பண்ணுறது, ஹேர் ஸ்பா எடுத்துக்கிறது, தென் முக்கியமாக ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் சீரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், பொல்யூஷன்லேருந்து நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணும், அதுக்கப்புறமா எந்த ஒரு ஃப்ரிசினஸ் இல்லாமல் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், அப்புறம் உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வராமையும் பார்த்துக்கும். இந்த ஹேர் சீரம் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவல் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹேர் சீரம் அப்ளை பண்ணலாம், ஹேண்ட்ஸாலே அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து நல்லா நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் மாறும். இது ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் ஹேர் வந்து ஃப்ரிசினஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் இது வெளியில் போய் கடையில் வாங்கிறத விட நம்ம எப்படி வீட்டிலே செய்யலாம், கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக எப்படி நம்மளே செய்யலாம், எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாமல் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவகேடோ ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த அவகேடோ ஆயில் வந்து கடையில் கிடைக்கும், இல்லை நம்மளே கூட மேக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆல்மண்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஆல்மண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் உதவும், அப்புறம் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக ஆகிறதுக்கும் உதவும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயில். இந்த ஆர்கன் ஆயில் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டா கொஞ்சம் அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் ஹேருக்கு வந்துட்டு நல்ல ஷைனிங் கொடுக்கும். ஸோ இந்த ஆர்கன் ஆயில் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட கிரேப் சீட் ஆயில், ஜஜோபா ஆயில் ரெண்டும் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மெல் கொடுக்கும், ஃப்ராக்னன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் ஒரு ஜாரில், அதாவது ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போல்லாம் வந்து ஹேருக்கு சீரம் அப்ளை பண்ணணுமோ அப்போல்லாம் இந்த சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெகுலராகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, நேச்சுரலாகவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நான் போட போகிற அனைத்து ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். அடுத்த வீடியோ என்ன எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து ஒயிட் ஆக்கலாம், அதுக்கு ஈஸியாக எப்படி நம்ம வீட்லேயே இந்த ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணி நம்ம ஒயிட் ஆக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும்.